வணக்கம் அகத்தியன் அகாடமி. குரூப் ஃபோர் ரிசல்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ, அது ரெண்டையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தான் இன்ஃபர்மேஷன் வரும். என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, சிவி அப்லோட் பண்ணுற ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து மெசேஜ் அப்புறம் மெயில் ரெண்டுமே வரும். அந்த மெசேஜ் அண்ட் மெயிலில் தான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி வரும். ஆல்ரெடி நீங்கள் குரூப் ஃபோருக்கு சாரி குரூப் டூக்கு அப்லோட் பண்ணவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், சரிங்களா? குரூப் ஃபோருக்கு புதுசாக பண்ண போகிறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பர் தொலைஞ்சி போயிருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வாங்கிடுங்க. இமெயில் ஐடியை வந்து வச்சுக்கோங்க. டெய்லி இனிமேல் அதாவது மண்டேலேருந்து இமெயில் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? மண்டே இல்லைனா டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு மெயில் வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஒரு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக எல்லாருக்கும் வந்து மெயில் வர ஆரம்பிக்கும். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேங்க் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோவை நான் கொடுத்துருவேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.